அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மணல் போல சிரித்து நீ குரல் போல வாடு. மனதோடு கோபம் நீ வளர்த்தாலும் பாவம், மெய்யான அன்பே தெய்வீகமாகும் என்ற புரட்சி தலைவரின் பாட்டுகளால் மனதை பக்குவப்படுத்தி நம்பிக்கையையும் தைரியத்தையும் விதைத்த எம்ஜிஆரின் கருத்துக்களால் 1960-70களில் ஈர்க்கப்பட்ட லட்சோ வளர்த்தம் குழந்தைகளில் மாணவர்களில் நானும் ஒருவன். மாதா, பிதா, குரு, தெய்வம் என்று சொல்வார்கள். நண்பர்களே, தமிழக மக்களுக்கே வாத்தியார் யார்? தமிழக மக்களுக்கே வாத்தியார் யார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர். தமிழக மக்களால் வாத்தியார் என்று அன்பாக அழைக்கப்பட்டார். அந்த ஆசிரியர் தான் என் சின்ன வயதில் கிராமப்புற மாணவ பருவத்தின் மானசீக குருவாக வாத்தியாராக இதயத்தை ஏற்றுக்கொண்டோம். அதாவது எம்ஜிஆர் எங்களை போன்ற மாணவர்கள் எல்லாம் ஆறு கரையில் அடங்கி நடந்திடில் காடு வளம் பெறலாம், தினம் நல்ல நெறி கண்டு பிள்ளை வளர்ந்திடில் நாடு நலம் பெறலாம் என்று கூறி வளர்த்தார். இன்றைக்கு உலகெங்கும் உள்ள தமிழர்களின் இல்லங்களில் வீட்டிற்கும் அவர் நம் இதயங்களில் வீட்டிற்கும் எம்ஜிஆர் அவர்கள் இல்லத்திற்கு வந்து அவர் நம் கணக்கு குறித்த செவித்திறன் குறைவுடையவர்களான எம்ஜிஆர் பள்ளிக்கு வந்து இந்த பள்ளியில் பயிலும் குழந்தைகளின் விருப்பத்தையும் இந்த பள்ளியில் பயின்று வாழ்க்கையில் ஜெயித்த 3000 மாணவர்களின் எண்ணத்தையும் இந்த பள்ளியை எம்ஜிஆர் அவர்களின் கனவுப்படி நடத்தி வரும் திருமதி லதா ராஜேந்திரன் அவர்களின் வேண்டுகோளின்படி எம்ஜிஆர் காலத்திற்கு பின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் கருத்துக்களை புத்தக வடிவில் இன்றைக்கும் தமிழக மக்களின் இல்லந்தோறும் கொண்டு சேர்ந்து அவரது புகழுக்கு பெருமை சேர்க்கும் குசேலன் இதயக்கணி விஜயன் அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்கவும் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளின் கனவை நனவாக்க இன்றைக்கு எம்ஜிஆரின் தோட்டத்தில் அமைந்துள்ள இந்த பள்ளிக்கு வந்து இந்த குழந்தைகளுக்கு நம்பிக்கை ஊட்ட வந்திருக்கும் நம் இதயத்தை தொட்டவர் யார் என்றால், உறக்கத்தில் வருவதல்ல கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு என்ற தாரக மந்திரத்தை 64 கோடி இந்திய இளைஞர்களின் உள்ளத்திலே விதைத்த கனவு நாயகன் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள்தான். எம்ஜிஆருக்கு பிறகு 23 வருடங்களில் எம்ஜிஆரின் வீட்டில் அவர்தம் பள்ளியில் ஒரு மனித புனிதரின் பாதம் என்று பட்டுள்ளது. அதற்கு நாம் என்ன தவம் செய்தோம், என்ன தவம் செய்தோம் என்று இங்கிருக்கும் அனைவருக்கும் எண்ணிக் கொண்டிருக்கிறோம். அவருக்கு உங்கள் அனைவரும் சார்பாகவும் எனது கோடிக்கணக்கான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நல்ல சத்திய தாயின் வயிற்றில் பிறந்த எம்ஜிஆர் சிறு வயது முதல் 40 வயது வரையில் அவர் பட்ட கஷ்டம், ஏழ்மை, அவமானம் போன்ற சோதனைகளை தடை கற்களை படிக்கல்லாக மாற்றி நாடோடியாக இருந்து மன்னனானவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். நல்ல கருத்துக்களையே பேசி, நல்ல விஷயங்களையே பாடி, நல்லவனாகவே நடித்து, நல்லவனாகவே வாழ்ந்து, சாதித்து காட்டி, சோதனைகளை சாதனைகளாக்கி வெல்ல முடியும் என்ற எம்ஜிஆரின் வாழ்க்கை கருணை இருந்தால் வல்லல் ஆகலாம்,
கருணை இருந்தால் வள்ளலாக்கலாம், கடமை இருந்தால் வீரனாக்கலாம், பொறுமை இருந்தால் மனிதனாகலாம், மூன்று இருந்தால் தலைவனாகலாம் கலாம் என்ற குழந்தைகளுக்கு பாடி நம்பிக்கை ஊட்டினார் எம்ஜிஆர். கோடிக்கணக்கான கலை இளைஞர்களின் கனவுநாயகன் டாக்டர் கலாம் அவர்களின் அறிவுரையை கேட்க அனைவரும் காத்திருக்கிறோம் என்று கூறி இந்த மேடையில் அவர் முன்பாக பேச எனக்கு கிடைத்த பாக்கியத்திற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். உங்களுக்கு நம்மிடையே விழா நிறைவு பேருரையாற்றவர் இருப்பவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். இந்திய இளைஞர்களின் மனதில் ஒரு முன்மாதிரி மனிதராக வீற்றிருப்பவர் திரு ஏபிஜே அப்துல் கலாம். அவருடைய எளிமையால் இந்தியர்கள் அனைவரையும் கவர்ந்துள்ளார். இந்தியாவின் 11வது குடியரசுத் தலைவராக 2002 2007 வரை பொறுப்பேற்றுள்ளார். இந்திய விண்வெளி ஆய்வு மையம் வருகை பேராட்சி கொண்ட சிறப்பு நிலையில் திரளாக கூடியிருக்கும் மாணவ மாணவர்களுக்கும் அவர்களின் பெற்றோருக்கும்
வித்தியாரதி நண்பர்களுக்கு இந்த பணி சிறப்பாக சிறப்பாக நிர்வகிக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் சிறப்பு அழைப்பாளருக்கு பற்றி வித்தியார உடன்பிறப்பு அனைவருக்கும் வாழ்த்துக்கள். மாணவர் நண்பர்களே, நமது வாழ்வில் தன்னம்பிக்கை மிக அவசியம். தன்னம்பிக்கை வெற்றியின் முதற்கு. அதற்கு ஒரு சம்பவத்தை முடிவெடுக்கிறேன். நான் குடியரசு தலைவராக இருந்தபோது நடந்த ரெண்டு சம்பவங்கள் உயர் எண்ணங்களை செயல்படுத்த நான் பிறந்தேன்.
ஆராய்ச்சி உள்ளத்தினர். நான் பிறந்தேன் ஆபாய உச்சியை பறக்க, நான் பூமியில் ஒருபோதும் தவழ மாட்டேன், அவ்வளவே மாட்டேன். ஆகாய உச்சினால் ஆகாய உச்சினான் என் லட்சியம் பறக்கே வாழ்வில் பறந்து கொண்டே இருக்கிறேன். எத்தனை பேர் பறந்தீங்க? நம்மை வலுப்பெற செய்தவை, நம் பயணத்தை முழுமை பெற செய்தவை. திருவள்ளுவர் சொன்னது போல் இடும்பைக்கு இடும்பைக்கு இடும்பை படுப்ப இடும்பைக்கு வேலை கொண்டு இனிமைக்கு படாதவர்கள். தோல்வி விளக்கு தோல்வி கொடுக்க வேண்டும். எனவே பெற்றோர்களும் ஆசிரியர்களும் இந்த சம்பவங்களில் இருந்து கற்றுக்கொள்வது என்னென்றால், உங்கள் குழந்தைகள் ஒவ்வொரு நல்ல செயல்களையோ சாதனைகளையோ செய்தார்கள் என்றால் அவருக்கு நீங்கள் பரிசீலிப்பது புத்தகமாகத்தான் புத்தகமாகத்தான் இருக்க வேண்டும். உங்கள் குழந்தைகளிடம் புத்தகம் படிக்கும் பழக்கத்தை வளர்க்க வேண்டும். அவர் சொன்னது போல டியர் ஃப்ரெண்ட், உறக்கத்தில் வருவதென்ன கனவு, உன்னை உறங்க விடாமல் செய்வதான் கனவு. எனவே நண்பர்களே, நீங்கள் அனைவரும் எம்ஜிஆரின் கனவை நனவாக்க வேண்டும். செவித்திறன் குறைந்த மாணவர்களான செவித்திறன் குறைந்த மாணவர்களுக்கான ஆசிரியரின் பணி ஒரு தெய்வீய பணியாகும். உங்கள் செவித்திறன் குறைவுள்ள மாணவர்களுக்கான ஆசிரியர்களின் பணி ஒரு தெய்வீக பணியாகும். உங்கள் எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். ஆசிரியர்களுக்கு என் வாழ்த்துக்கள். உங்களுடன் ஒரு நல்ல செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது ஒரு நல்ல செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது காக்லியர் இம்ப்ளான்ட் கருவியை, காக்லியர் இம்ப்ளான்ட் கருவியை குறைந்திருக்கு பொருத்தினால் அவர் சாதாரண கேட்க பேச வேண்டிய திறமையை உருவாக்கலாம். ₹8 லட்சத்திற்கு வெளிநாட்டிலிருந்து வாங்கப்படுகிறது. நம் நாட்டிலேயே இதை உருவாக்குவதற்கு முயற்சி மேற்கொள்ளப்பட்டு பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி துறை மூலமாக உருவாக்கப்பட்டு வருகிறது. அடுத்த ஒரு ஆண்டுகளில் இந்த கருவி உபயோகித்து வந்ததிலும் இதன் விலை ₹50,000 வரை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இது கண்டிப்பாக உங்களுக்கெல்லாம் ஒரு வரப்பிரசாதமாகும். டாக்டர் எம்ஜிஆர் பேச்சு மற்றும் செவித்திறன் குறைவையோர் பள்ளியின் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களது கனவை நனவாக்க உழைக்கும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சமுதாயத்தை, அறிவார்ந்த சமுதாயத்தை எம்ஜிஆர் கற்பித்த மூலமாக உருவாக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இணையாக அவர்களுக்கு இந்த புத்தகம் அவங்க லைப்ரரிக்காக கொடுக்கப்பட்டது. தமிழக எம்ஜிஆர் ரசிகர் மன்ற குழுவினர் திரு கலாம் அவர்களுக்கு மரியாதை செலுத்தியிருக்கின்றனர். விளையாட்டுத் துறையில் புரட்சித் தலைவர் கோப்பையில் வென்ற இப்பள்ளி மாணவர்களுக்கு கோப்பை வழங்குமாறு திரு கலாம் அவர்களை அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். அவர்கள் வெற்றி பெற்ற கோப்பையின் பெயர் புரட்சித் தலைவர் கோப்பை.